அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள், இந்திய நிகழ்வுகள். 16வது குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 4809, இதில் மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543, மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 233, மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 4033. மேலும் நாட்டின் 75 ஆண்டு கால சுதந்திர வரலாற்றில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ் ரெட்டி ஆவார். இவரின் பதவிக்காலம் 1977 முதல் 1982 வரை ஆகும். அடுத்து தமிழக நிகழ்வுகள். நடப்பாண்டில் முதல் முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டி மேட்டூர் அணை நிரம்பியது. மேட்டூர் அணை 1934 ஆண்டு காவிரி நதியின் குறுக்கே சேலம் மாவட்டத்தில் கட்டப்பட்டது. தமிழ்நாடு நாள் ஜூலை 18 கொண்டாடப்படுகிறது. மெட்ராஸ் மாகாணம் என்று அழைக்கப்பட்டதை மாற்றி முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையால் ஆண்டு ஜூலை 18 தமிழ்நாடு என்று பெயரிடப்பட்டது. அடுத்து நூல்கள். உலக புகழ்பெற்ற இந்திய எழுத்தாளர் சல்மான் ருஷ்டியின் புதிய நாவல் விக்டரி சிட்டி என்ற தலைப்பில் விரைவில் வெளிவர உள்ளது. இந்நாவல் 14 நூற்றாண்டில் தென்னிந்தியாவில் இரு பேரரசுகளுக்கு இடையில் நடந்த போரின் பின்னணியாக உள்ளது. நூல்கள். 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மத்திய அரசு ஒருங்கிணைக்கும் அம்ரித் மகோத்சவ் பிரிட்டிஷ் ஆட்சியில் தடை செய்யப்பட்ட இந்திய மொழி பாடல்களின் தொகுப்பு நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதில் பாரதியாரின் கவிதைகள் உட்பட B.R. ஏழுமலை பிள்ளை, K.P. வடிவேலு செட்டியார், V. நடராஜ பிள்ளை போன்ற அறியப்படாத கலைஞர்களின் பாடல்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. இன்ப திராவிடம் என்ற தலைப்பில் எழுத்தாளர் நாரா நாச்சியப்பனின் நூலும் இடம்பெற்றுள்ளது. ஆணை ஏற்கும் என்ற வே நாராயணசாமியின் நூலும் உள்ளது. மேலும் தஞ்சை பகுதிகளில் விவசாய தொழிலாளர்களுக்காக போராடிய கலப்பால் குப்புசாமியை பற்றிய பாடலும் இதில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து விளையாட்டு. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீராங்கனை PV சிந்து சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். அடுத்து தென்கொரியாவின் சாங்வான் நகரில் நடைபெற்ற உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை அஞ்சு மவுத்கில் வெண்கல பதக்கம் வென்றார். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.